உலக அளவில் பாக்ஸ் ஆபீஸை திணற வைக்கும் யாஷ் அஜித் கூட்டணியில் KGF 3. துணிவு படத்திற்கு பிறகு அஜித் நடிப்பில் எந்த படங்களும் இதுவரை வெளியாகவில்லை. விடாமுயற்சி பட அறிவிப்பு வெளிவந்து ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் படம் வெளிவருவதற்கான அறிகுறி தான் தென்படவில்லை. இதோ அதோ என இழுத்தடித்து வந்த விடாமுயற்சி இந்த வருட இறுதிக்குள் வெளியாகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் ரசிகர்களை ரொம்பவும் சோதிக்காமல் அடுத்த பட அறிவிப்பை அஜித் வெளியிட்டார். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகும் குட் பேட் அக்லி அடுத்த வருட வெளியாகிறது. இப்படத்தின் போஸ்டர்கள் வெளியாகி சர்பிரைஸ் கொடுத்த நிலையில் மற்றொரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் தகவலும் வெளியாகி உள்ளது. அதாவது அஜித் இந்த இரண்டு படங்களையும் முடித்துவிட்டு அடுத்ததாக KGF பட இயக்குனருடன் இணைய இருக்கிறாராம். ஏற்கனவே இவர்களுடைய சந்திப்பு ரகசியமாக நடந்து முடிந்திருக்கிறது. அதில் இருவரும் இரண்டு படங்களில் இணைவது குறித்து பேசி முடிவெடுத்து இருக்கின்றனர். அதில் ஒன்றுதான் KGF 3. இதன் முதல் பாகம் 250 கோடியை வசூலித்த நிலையில் இரண்டாம் பாகம் 1200 கோடி வரை வசூலித்து சாதனை படைத்தது. அதை தொடர்ந்து மூன்றாம் பாகமும் உருவாக இருக்கிறது. இதற்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். அதில் யாஷுடன் இணைந்து நடிக்க அஜித் தற்போது சம்மதம் தெரிவித்திருக்கிறாராம். மற்றொன்று அஜித் சோலோ ஹீரோவாக உருவாகும் படம். இந்த இரண்டு படங்களை பற்றிய பேச்சுவார்த்தை தற்பொழுது நடந்து முடிந்திருக்கின்றது. ஆனால் இது உருவாவதற்கு நிச்சயம் ஒரு வருடத்திற்கு மேல் காலதாமதமாகும். அதன்படி 2025 இறுதிக்குள் KGF 3 படப்பிடிப்பு ஆரம்பித்து விடும் என்கின்றனர். அந்த வகையில் விஜய் விரைவில் சினிமாவுக்கு முழுக்க போட இருக்கிறார். அந்த குஷியில் அஜித் எந்த பிரேக்கும் இல்லாமல் அடுத்தடுத்த படங்களை கமிட் செய்து வருகிறார். அதில் 1000 கோடி வசூல் இயக்குனருடன் அவர் கைகோர்க்க இருப்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக உள்ளது.